தளபதி இல்லாத ஒரு ஹாப்பினஸ் நீங்க வந்தது தளபதி வந்து ஒரே மாதிரி அப்படின்ற ஒரு ஃபீல்ல நாங்க இருக்கோம். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவர் வருது வேற, நான் வருது வேற. பட் அவரு சர்க்கார் படம் பார்த்தப்பறம் நண்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீறி ஒரு பயங்கரமான ஒரு மரியாதை வந்துருச்சு அவர். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நம்ம மாநில சொல்லணும் தாறு மாறான ஒரு படம், தாறு மாறான ஒரு பர்ஃபார்மன்ஸ். விஜய் வந்து அவர் வந்து வேற லெவல். இந்த எப்பமே தீபாவளினாலே நிறைய பேருக்கு ஸ்பெஷல் அமைஞ்சிருக்கு. அதாவது ஒண்ணுமே எனக்கு பட்டாசு இல்ல, டிரஸ் இல்லனாலும் தளபதி வந்துட்டு அந்த டே ஃபுல்லா ஃபுல்ஃபில்னஸ் ஆயிடுது. நீங்க எப்படி நினைக்கிறீங்க இன்னைக்கு நம்ம படம் பார்த்ததுல? இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது சாதா தீபாவளி இல்ல, இது தளபதி தீபாவளி. இன்னைக்கு தமிழ்நாடு, தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, விஜய் ரசிகர்கள் எங்கெல்லாம் வேர்ல்டோட எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்க எல்லாருக்குமே, அவங்க எல்லாருக்குமே இந்த தளபதி தீபாவளி தான். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு தீபாவளிக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்துட்டாரு அவர் விஜய். அதனால இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு தீபாவளி. நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே இங்க இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பர்சனலா ஒரு விஷயம் தெரியும், ஆனா உங்களுக்கு யாருமே தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயம். தளபதி பத்தி என்ன சொல்லுங்க? இல்ல அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லவ் டுடே படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து விஜய் வந்து காதலுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா காதலுக்காக முட்டாளாய் பைத்தியமாய் எதையும் இழந்துடாதீங்கன்னு இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ணாரு. அப்ப நான் இன்னைக்கு சர்க்கார்ல வந்து ஒரு குடிமகனோட கடமை என்ன அப்படிங்கறது இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ணாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ரசிகர்கள், அதாவது நண்பா நீங்களாம் கொடுக்குற அந்த அன்பு, ஆதரவு, அரவணைப்பு, அந்த ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் மேல இதெல்லாமே அவர் பேசுறது எல்லாமே நீங்க எடுக்கிற முடிவு தான், நீங்க எடுக்கிற முடிவு தான் அவர் வந்து ஸ்கிரீன்ல வந்து பேசிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சர்க்கார் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் வந்து நீங்க முதலமைச்சரா நடிச்சிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு, முதலமைச்சர் நடிக்கல, ஒருவேளை முதலமைச்சர் ஆயிட்டா முதலமைச்சரா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இது எல்லாமே என்னன்னா நீங்க அவருக்கு ரசிகர்களாக நீங்க கொடுக்குற நம்பிக்கை தான். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து விஸ்வரூபம் எடுத்து வேற ஏதாச்சும் ஒரு மேடல் நின்று வேற ஒரு அவதாரத்துல அதுக்கும் காரணம் நீங்க தான், நீங்க கொடுக்குற நம்பிக்கை அண்ட் நீங்க எடுக்கிற முடிவு மட்டும்தான் அதுக்கு காரணம். சோ என்னைக்குமே உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் நண்பிகள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா தளபதிக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படி இன்னைக்கு தளபதியா இருக்கும்போது நாங்கெல்லாம் நம்மளாம் எப்படி நண்பர்களா இருக்கணும், அவர் என்னவா இருந்தாலும் சரி, நாளைக்கு வேற லெவல் போய் வேற மாதிரி ஆனாலும் சரி, நம்ம எல்லாருமே அதே மாதிரி நண்பர்களா தான் இருக்கேன். உலகம் முழுவதும் 3400 அதிகமான ஸ்கிரீன்ல வெளியாகுது. தமிழ்நாடு மட்டும் அஞ்சு ஷோ வந்து கொடுத்துருக்காங்க, நாலு நாளைக்கு கேரளா மட்டும் 402 தியேட்டர் எல்லாரும் கை தரலாம். 402 தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 500 கோடி வெளிப்பாடு வந்து வார்த்தைகளா இருக்காது, மௌனங்களா மௌனமா இருக்கும். ஒரு விஜய் ஒரு ஆக்டரா வந்து நீங்க வந்து ஒரு ஆக்டர் இவ்வளவு பெருசா இருக்காரு அப்படின்னு வந்து பாப்பீங்கன்னா, இல்ல நம்ம நண்பர் வந்து இவ்வளவு பெரிய உயரத்துல இருக்காரு, ஒரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரெண்டா தெரியுமா பெரிய ஆக்டரா வந்து பாப்பீங்க? சாதாரணமா இருந்த என் நண்பா இன்னைக்கு உயர்ந்து எங்கேயோ நிக்கிறானேன்னு தான் நான் பாப்பேன். நடிகனா ஒரு நடிகன், சோ விஜய் வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு நடிகனா நான் ரசிப்பேன். ஆனா நான் பார்த்து அது வந்து நான் வியந்து போறதுக்கு காரணம் வந்து சாதாரணமா என் கூட சுத்திட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து இதுக்கு மட்டும் அவன் போகும் சொல்லிக்கிறேன், சாதாரணமா என் கூட சுத்திட்டு இருந்தான், ஆனா இன்னைக்கு வந்து வேற மாதிரி இருந்தானே அப்படின்னு நினைக்கும்போது அவர் அந்த அவங்கிறது வந்து இப்ப மாறு, அவங்கிறது தானா என்ன தெரியாம என்னடியாம எங்க அவன் கூட்ட மனசு சொல்றாரு. அவர் இந்த லெவலில் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, நட்பா இருந்தாலும் நட்பை தாண்டி செய்யற சில விஷயங்களுக்கு வந்து ஒரு காண ஒரு மரியாதை.
படத்துல நீங்க விஜய் கூட வந்து நடிச்சிருக்கீங்க சார் கூட, நெக்ஸ்ட் அந்த மாதிரி வந்து உங்களை எதிர்பார்க்கலாமா? அதே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரோலா இருக்கட்டும், ஒரு கேரக்டர் ரோலா நீங்க வந்து பண்ணுவீங்க? நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்களோ அதோட 1000 மடங்கு நானும் எதிர்பார்க்கறேன். முக்கியமான குவெஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. தலைவருக்கு ஓட்டு போடுவீங்க படத்துல? படத்துக்காக தலைவருக்கு ஓட்டு போடுவீங்க சர்க்கார் படத்துல? தளபதிக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கு ஓட்டு போடுவீங்க சர்க்கார் படத்துல? சூப்பர். நான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு மாடியில் பேசியிருந்தது என்ன சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா, வெற்றியாளர்கள் எவ்வளோ தூரம் வேணால் போனாலும் இவ்வளோ வேணால் ஆனால் வெற்றியாளர் கூட சொல்லிட்டு ஒரு கூட்டம். ஸோ அவங்களுக்காக அண்ணோட பணம் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அண்ணனோட சார்பா விஜயோட சார்பா
ஒரு செய்யும் போது அதுவும் மாணவர் அணிகள்லாம் இருக்கிறாங்க இங்கே. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா செய்யும் போது அது அது ஒரு தனி ஃபீலிங், அது சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். படம் பார்த்துட்டீங்க, படம் வந்து தாறுமாறாக வேற லெவலில் இருக்கு சார்க்கார். ஸோ இந்த மாதிரி தளபதி தீபாவளி கண்டிப்பாக படத்தை பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணிங்க அப்படின்னு தளபதி விஷ் பண்ணுங்க. மாப்பு நீ செஞ்சது தாறுமாறு வேற லெவலு, இதுக்கு மேலே வேற ஒன்றுமே சொல்ல தெரில. நீ நீ விட, நீ போனை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பழகிட்டோம். விஜய் பொறுத்த வரைக்கும் பழகிற வரைக்கும் தான் அந்த சைலண்ட். பழகிட்டா விஜய் வேற மாதிரி ஜாலியாக நானும் அவ்வளோ தாங்க அதிகமாக சண்டை போட்டு.